பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான ஒரு டிஷ் தாங்க இன்னைக்கு நாம செய்ய போறோம். அது என்ன டிஷ்னா இந்த இந்த எலும்பையும் ஐயோ ஒரு நிமிஷம் இருக்க மறந்துட்டு எடுத்துட்டு வரேன். இந்த கோழிக்கறி எலும்பையும் கோழி முட்டையும் வச்சு இன்னைக்கு வந்து நம்ம கிரேவி செய்ய போறோம். எப்படி செய்யலன்னு வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழைய கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வயல்வெளியில தான் சமைக்கலான்னு வந்தோம். பாத்தீங்கன்னா மழை தூறிட்டு இருக்கு. இப்ப இங்க வந்து வீடியோ போட முடியாது. ஏன்னா சமைக்க முடியாது, அடுப்பு எல்லாம் எரியாது. இப்ப வந்து வீட்லயே நாங்க வந்து செய்ய போறோம். முட்டை வேக வைக்க அடுப்பத்தை வச்சுக்கிறேன். முட்டை உடையாம இருக்க கல் உப்பு சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, முட்டை வந்துருச்சுன்னு பாத்திரலாம். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு முட்டையை உரிச்சிக்கலாம். இப்போ சிக்கனை அலசி எடுத்துக்கலாம். கிரேவி செய்ய அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சுக்கிறேன். சட்டி சுடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சுடாயிடுச்சு, பட்டை கிராம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற எலும்பு கறியை சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம்.
ஒரு முட்டையில ரெண்டு கரு இருக்கு. இப்போ முட்டைய ரெண்டா கட் பண்ணிட்டேன். இப்போ மஞ்சள் கரு தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ரெண்டு கரு இருக்கு ஒரே முட்டையில. இந்த முட்டையில ரெண்டு கரு தான் இருக்கு பாருங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை கரு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ கிரேவி ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேல வந்து இந்த மஞ்சள் கரு எல்லாம் சேர்த்துக்கலாம். கோழி எலும்பு முட்டை கிரேவி ரொம்ப ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப டேஸ்ட் பார்த்துடலாம். எலும்பு முட்டை கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து டேஸ்ட் பார்த்தலாம். பெரிய பிசா எடுத்து போ. இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இது வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நிறை குறைகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம வில்லேஜ் ஃபுட் குன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பேஸ்புக் லிங்கையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.